வணக்கம், வாஜே கிஷோர். ஒரு பெரும் செயல் செய்வோம். நேத்தி என்னுடைய முதல் எபிசோடு வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிது, ரொம்ப சந்தோஷம். சில பேர் வந்து நிறைய அட்வைஸ் சொன்னாங்க, இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலான்ட்டு. அதுவே பெரிய வெற்றி இல்லையா? ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சஜஷன்ஸ்லாம் வந்து நான் ஏற்றுப்பேன். இப்போது வந்து இன்னைக்கான ஒரு டாபிக், ஆத்திச்சூடியில் மொத தொடர் அச்சம் தவிர் பயம். நம்ம இந்த தெனாலின்ற ஒரு படத்தில் வந்து ஹீரோ வந்து டாக்டர்கிட்ட போகும்போது உனக்கு என்ன வியாதின்னு கேட்பார் டாக்டர். உடனே வந்து வரிசையாக இந்த பயத்தை பற்றி ஒரு அடிக்கிட்டே போவார். இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், அது பார்த்தா பயம். ஸோ அந்த பயம் வந்து நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கிற ஒரு உணர்ச்சி, ஓகேவா? ஸோ அதனால் வந்து அதை பற்றி நமக்கு வந்து பயம் தேவையில்லை, அதை பற்றி தான் ஜாலியாக பேச போகிறோம். பயம் வந்து சில நேரங்களில் கண்டிப்பாக வேணும், சில நேரங்களில் வேணவே வேணாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பயம், அப்பா பார்த்தா பயம், அம்மாவை பார்த்தா பயம், சில பேர் டீச்சர்ஸை பார்த்தாலே பயம், அவங்க என்ன சொல்லுவாங்களோ பயம் வந்துடும். ஆஃபீஸ்க்கு போனாக்கா மேலதிகாரிகள் என்ன சொல்லுவாங்களோ பயம், சில பேருக்கு எக்ஸாம்ஸாக பார்த்தா பயம், சில பேருக்கு வந்து போலீஸை பார்த்தா பயம், சில பேருக்கு வந்து ரோடிங் எல்லாம் ரோடு நடந்து போனாலே பயம், ஓகேவா? சில பேருக்கு ஆம்பளைங்களுக்கு வந்து பொண்ணுங்களை பார்த்தா பயம், பொண்ணுங்களுக்கு ஆம்பளைங்களை பார்த்தா பயம், ஓகேவா? இது வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் இன்னி வரைக்கும் சின்ன பசங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் வயசானவங்களுக்கு வரைக்கும் இந்த பயங்கிற உணர்ச்சி வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. சரி, பயம் எப்போ வேணும் எப்போ வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு தவறான காரியங்கள் செய்யறதுக்கு வந்து கண்டிப்பாக பயம் வேணும், பொய் சொல்லக்கூடாது. சில பேர் வந்து தப்பு பண்ணிட்டு பொய் சொல்லாமா பொய் சொல்ல வேணாமா அப்படி யோசிக்கும் போது அந்த பொய் சொன்னோடனே ஒரு பயம் வந்துடும், ஓகேவா? அந்த பயம் கண்டிப்பாக நேர்மறையான விஷயங்களை செய்யும்போது நமக்கு வந்து எந்த பயமும் இருக்கக்கூடாது, ஆனால் எதிர்மறையான விஷயங்களை செய்யும்போது பயம் வந்துடும், ஓகேவா? அது கண்டிப்பாக அந்த பயம் இருக்கணும். திருடும்போது பயம் இருக்கணும், ஓகேவா? அதே மாதிரி பெரியவங்களை கிண்டல் பண்ணும்போது பயம் இருக்கணும். அந்த பயம் வந்து நியாயமாக இருக்க வேண்டிய பயம், ஏன்னா அந்த பயம் வந்து நம்ம காப்பாற்றும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நான் வந்து ஒரு காலேஜ் படிக்கும் போது ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருந்தேன். அப்போ வந்து எதிர்க்க வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஃபேட்டான ரெண்டு மூணு லேடிஸ் வந்துட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து தனியாக போனால் தானே ஒரு ரிஸ்க்கு, கூடவே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, ஜாலியாக வந்து அவங்கள கிண்டல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெலாம் ரெடி, கல்யாணம்னா கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, அந்த சாங்லாம் ரெடி பக்கமாக போயிட்டுருக்கு. அந்த லேடிஸ் வந்து நம்ம கிட்டே வராங்க, நாங்களும் கிட்டே போகிறோம், ஜூம் பண்ணி பார்த்துட்டோம், கிட்டே வருவாங்க. கிட்டே வந்தோடனே பார்த்தோன்னே இப்போ என்ன தெரிஞ்சுனாக்கா, அது வந்து அவங்களாம் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்களாம், அவங்க வந்து ஒரு காவல் அதிகாரிகள். இன்னும் பயம் வந்துச்சு, ஏன்னா நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம்ல, அடியெலாம் வாங்கிக்கோம்ல. ஸோ அந்த பயம் வந்துச்சு உடனே, டக்குன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வேணாடா, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டு திட்டு வாங்கியிருக்கோம், அந்த ஆளுங்க தான் வராங்க, ஸோ தயவுசெய்து அமைதியாக போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக சைலண்டாக போய்ட்டோம். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, பசங்களை கிளியர் பண்ணுறாங்க, கிளியர் பண்ணுறாங்க, உள்ள உள்ள தூக்கி போடுறவங்கள அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க, நாங்கள் சைலண்டாக போய்ட்டோம். அந்த நேரத்தில் நாங்கள் கொண்ட பயம் நியாயமான பயம், அதாவது பொய் சொல்ல பயப்படணும், தப்பு பண்ணால் பயப்படணும், இந்த மாதிரி கிண்டல் பண்ணால் பயப்படணும், அதாவது சமுதாயம் எதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லுதோ அதை செய்வதற்கு கண்டிப்பாக பயம் வேணும். எப்போ பயம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜில் வந்து பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போ வந்து யாராவது எழுந்து பேசவாங்க, இந்த டாப்பிக்கில் பேசவாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்து உனக்கு தெரியும், நல்லா பேச போகிறோன்னு தெரியும், ஆனால் அந்த ஸ்டேஜில் வந்து நீ போய் பேசுறதுக்கு பயப்படுறீங்க. ஸோ அது வந்து அந்த பயம் தேவையில்லாத பயம். அதே மாதிரி ஆஃபீஸ் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஃபீஸில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது, இந்த ப்ராஜெக்ட் யார் எடுத்துக்கு போகிறீங்க அப்படி தைரியமாக பண்ண போகிறீங்க, ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ப்ராஜெக்ட் வருது. அப்போது வந்து உங்களுக்கு தெரியும் உங்களால் முடியும்ட்டு, அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு தேவையில்லாத பயம் வந்து, ஐயோ நம்ம திட்டி திட்டு வாங்க போகிறோமோ, இல்லை வந்து நம்மளால் முடியுமா முடியாதா அப்படி தெரியலையே, அந்த நேரத்தில் ஒரு பயம் வந்துடும். அதே மாதிரி ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க, ஒரு வந்து ஒரு பாட்டு எழுதுக்கு சான்ஸ் கிடைக்குது, ஒரு வந்து ஒரு வசனம் எழுத சான்ஸ் கிடைக்குது, ஒரு பேசுறதுக்கோ ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அவர் எல்லாமே கூப்பிட்றாங்க, யாரும் நடிக்க வாங்கப்பா, யாரும் பாட வாங்கப்பா, யாருக்கு அக்கா தெரியுமா இந்த விஷயம்னு சொல்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன செய்கிறோம், அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துடுறோம், உனக்கு தெரியும் பண்ணலாமா பண்ணலாமா. அந்த தேவையில்லாத ஒரு பயம் வந்து என்ன செய்யணும், உன்னுடைய ஃப்யூச்சரே வந்து கெடுத்துடும். அந்த நேரத்தில் நீ எடுக்க போகிற முடிவு என்ன செய்யுது, பயத்தினால உன்னுடைய ஃப்யூச்சரே வந்து ஸ்பாயில் ஆகிடுது. அப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அடடா மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஃபீல் வந்துடும். ஸோ அந்த நேரத்தில் அந்த பயம் தேவையில்லை. ஸோ எப்போ பயம் வேணும் எப்போ வந்து பயம் தேவையில்லை அப்படிங்கிறத வந்து நமக்கு
நமக்கு கண்டிப்பாக தெரியணும். இப்போ வந்து பயங்கிறத பார்த்தினா ஒரு ஒரு சின்ன ஆபத்தையோ, ஓகேவா, ஏன்னா ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ஆபத்தையோ, இல்லை ஒரு உடம்புல சின்ன வலி படிச்சு அச்சோ வலி வலிக்குது ஜாடுமோ ஜாடினா ஆகிடுமோ இப்போ இங்கே திடீர்னு வந்து மூச்சு வாங்குது அந்த மாதிரி வலி, ஒரு தனி மனுஷன் மனுஷங்களை பார்த்தா, இல்லை வந்து ஒரு விரும்பத்தகாத செயல்கள் பார்த்தாக்க நமக்கு வந்து சூழ்நிலைகளை பார்த்தா வந்து கண்டிப்பாக வந்து பயம் வந்துடும். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, பயங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கோபம், இரக்கம், சிரிப்பு, அது மாதிரியான ஒரு சாதாரண ஒரு உணர்ச்சி தான் பயம், இல்லையா? அதனால் பயம் வந்து நிச்சயமாக ஒரு எதிர்மறை உணர்ச்சி, அது கண்டிப்பாக வந்து தேவையே இல்லை. என்ன ஆகும், பயம் வந்து என்ன ஆகும், அப்படியே தசைகள்லாம் வந்து இருக்கமாயிடும், வாய் வந்து குளரும், அப்படியே அப்படியே மூச்சு வாங்கும், அப்புறம் வந்து நாக்கெலாம் வந்து பரலும், எல்லாமே நம்ம நியாயமாக பண்ணுற விஷயங்கள்லாம் கூட வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருப்போம். சில பேருக்கு பயம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதாவது வந்து அப்பா அம்மா வந்து சோறு விடும்போது அங்கே பாரு சோறு விடுவெல்லாம் பூச்சாண்டியில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யணும்னா எல்லாரும் பள்ளி பத்தியா, இல்லை சில பேர் வந்து பூச்சியை பார்த்தா பயம் வந்துடும். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன வயசில் வந்து நமக்கு ஒரு ஒரு அவங்க காரியானோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பயத்தை நம்மகிட்டே ஒன்று விடு உண்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பயம் வந்து லைஃப்லேயும் அப்படியே இருந்திருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன வயசில் வந்து இருட்டை பார்த்தா பயம் வந்துருக்கும், ஓகேவா. சில பேர் ஹைட்டு தான் பயம் வந்துடும், ஓகேவா. இது மாதிரி ஒருத்தருடைய பயம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும், ஓகேவா. இது வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு எதிர்மறை உணர்ச்சியும் வந்துடும். மற்றவங்களும் வந்து நம்மகிட்ட பேசுறதுக்கே வந்து யோசிக்கப்பாங்க, ஐயா இது இருந்தாலும் பேட்வாம்பா அவன்கிட்ட போய் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அது வந்து தேவையற்ற ஒரு ஃபீலை கொடுத்துரும், நம்மளுடைய ஆற்றல் வந்து மிகவும் வந்து கம்மியாயிடும், நம்மளுடைய திங்கிங்கே வந்து வேறு மாதிரி போயிடும், இல்லையா? ஸோ அதனால் தயவுசெய்து பயம் தேவையில்லை. இந்த மாதிரி பயம் ஏற்படும் போது என்ன பண்ணலாம், ஒரு தேவையில்லாத ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீல் வரும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணிடலாம், இல்லை வந்து ரிலாக்ஸ்டாக வந்து ஒரு காஃபி சாப்பிட்லாம், இல்லை ஒரு வாக்கிங் மாதிரி போகலாம், இல்லை வந்து ஒரு ஃப்ரெஷ் பாத் எடுக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு சாங் கேட்கலாம். அதையும் தாண்டிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு நேர்மறையான ஒரு நிகழ்ச்சிகளை வந்து ஞாபகம் கொண்டு போகலாம், இல்லை வந்து ஒரு நல்ல நேர்மறையான ஒரு பயம் இல்லாத ஒரு படங்கள் பார்க்கலாம், ஒரு நம்ம வந்து கூலாக மனசை வச்சுக்கலாம், இல்லை யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். ஒரு எந்த சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெலாம் நம்ம பயப்படுறோமோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. சில பேருக்கு இந்த தண்ணினாலே பயம் வந்துடும். ஸோ அதனால் என்ன செய்வாங்கன்னா அந்த சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணிகளை போயிட்டு ஸ்விம் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி எதில் ஹைட்டாக இருக்கா, சரி ஹைட்டை டெய்லி கொஞ்சம் மேலே மேலே ஏறி அந்த அந்த பயத்தை கிளியர் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இருட்டில் நடந்து சில பேர் வந்து அந்த இருட்டுக்கிற பயத்தை வந்து கிளியர் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் என்ன செய்யலைன்னா இந்த மாதிரி எதுக்கெல்லாம் நம்ம பயப்படுறோமோ அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக வந்து பயமே இருக்காது. ஸோ ஆல்வேஸ் ஸ்டே கூல், ஓகே. ஸோ பயம் எங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத உணர்ச்சி, அது வந்து நம்முடைய நம்முடைய குரோத்தை வந்து கெடுத்து விட்டுரும். ஸோ அதனால் வந்துட்டு நம்பிக்கை வைங்க, உங்கள் பேரில் நம்பிக்கை வைங்க, எந்தமே தப்பாக நடக்க போதில்லை. ஸோ அதனால் வந்து பிலீவ் யுவர் டேலண்ட்ஸ், பிலீவ் அதர் பீப்புள், முக்கியமாக வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கும்போதே சாமி ஃபோட்டோலாம் வச்சு தூங்குவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பயம் என்பது ஒரு எப்போ தேவையாக இருக்கணும் தேவையில்லாமல் இருக்கணும், அதை ஒன்று தெரிஞ்சிட்டாக்க கண்டிப்பாக லைஃப் வந்து சக்ஸஸ். ஸோ அச்சம் தவிர்ப்போம், வாழ்க பாரதி. இனியோட கதை முடிஞ்சதுடா டேய், அரையோ தெனாலி அஜித் குமாரி கஹானி கதம் போகா, ஒரே தெனாலி ஈ நடுத்து நீ கதை முகிசி போத்துந்தரா. நன்ன மக தெனாலி இவத்து நின்ன கதை தோய்த்துதே என் பொண்ணு மோனே தென்னாலி, இன்னத்தோண்டு நின்ற கத்தையும் படம் மடக்கும் பொண்ணு மோனே, இன்றே ஹாஜி ஈ நாடு ஈவத்தே இன்னே குட் நைட், சாரி குட் பை. எங்க போனார்? உங்க அப்பா யாருக்கு தெரியும்? தெனாலி எங்கம்மா யாருக்கு தெரியும்? ஓ மாப்பிள்ளைய காணும், அதான் வருத்தமா? அப்ப போய் தேடுறது வண்டிதான் ரிப்பேர் ஆயிடுச்சுல. அப்பா மாதிரி சிரிக்கிறான். நீங்க வெறும் மனுஷன் இல்ல, தெய்வம், தெய்வம் அச்சான். எனக்கு இன்னும் பிசாசு பயம் மட்டும் மிச்சம் இருக்குது என்று விளங்கி கொண்டு அதுவும் போக என்ன இங்க கொண்டு வந்து கட்டி போட்டிருக்கிறீர்கள்? பயம் போட்டது இந்த பவுன்
சாமி போம் நன்றி டாக்டர் வெண்டு காட்டுவேன் தெய்வ மச்சான் கட்டி கவிழாம இப்போ நீங்க அந்த அந்த படத்தோட வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா படம் முழுக்க வந்து பயத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த டாக்டர் மூலமா அவரே அறியாமல் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டு எடுத்துப்பார். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம் வந்து தெரியும். இந்த கிளைமேக்ஸ் சீனில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எல்லா பயமும் ஒன்றா இருக்கும். கடைசியில் வந்து இருட்டில் வந்து அவரை வந்து கட்டி போட்டிருப்பாங்க. அந்த இருட்டப்பட்ட பயம் வந்துடும். அப்புறம் வந்து அதுவும் வந்து ஒரு பேய் பிசாஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து பயம் அப்படியே வந்து அவர் கண்ணில் காமிச்சிருப்பார். திடீர்னு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், ஒரு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ கடவுள் மேலே நம்பிக்கை வந்தோடனே என்ன பண்ணுவார், எல்லா தைரியத்தையும் ஒன்று சேர்த்துட்டு அந்த பயத்தெல்லாம் போக்கிட்டு அப்படியே வந்து அந்த கயரை வந்து அறுத்துட்டு கடகடன்னு ஓடி வந்து நான் வந்து குணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அவருக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும், ஓகேவா. அவர் வந்து நல்ல ஒரு ஹீரோயிசமும் இருக்கும். ஆனால் இந்த பயங்கர சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் வந்து அவரை ஃபுல்லாகவே வந்து எந்த காரியமும் செய்யாமல் தடுத்துகிட்டே இருக்கும். அந்த கடைசியில் வந்து என்ன ஒன்றா அந்த சைக்கலாஜிக்கல் ஃபீல் வந்து பயத்தை போக்கிடலாம், நம்மகிட்ட எந்த பயமே நமக்கு இனிமே இல்லை அப்படிங்கிற ஃபீல் வந்தோடனே அந்த கான்ஃபிடன்ஸ் வந்தோடனே கம்ப்ளீட்டாக வந்து கயிறாக எடுத்துகிட்டு நேராக வந்து ஓடிடுவார். ஸோ பீப்புள் நண்பர்களே, பயங்கிறது வந்து ஒரு ஒரு உணர்ச்சி தான். இந்த நான் முதலே சொன்ன மாதிரி அழுகை, கோபம், இரக்கம், அது மாதிரியான ஒரு சாதாரண உணர்ச்சி. இந்த மாதிரியான உணர்ச்சியை வந்து நம்ம மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையில் சால்வ் பண்ணி நம்ம பயத்தை வந்து கண்டிப்பாக போக்கிடலாம். ஸோ பயமே ஜெயம், அச்சம் தவிர்ப்போம். நன்றி.